நிகழ்ச்சிக்கு பிரதான அனுசரணை பெர்ன் மற்றும் சூரிச் மாநகரில் அத்தியாவசிய உணவுப் பொருட்களை மலிவு விலையில் பெற்றுக் கொள்ள இம்போர்டா ஸ்டேஷன் கரி. முன்னாள் போராளிகள் தொடர்பில் அரசாங்கம் வெளியிட்டுள்ள முக்கிய அறிவித்தல். யாழ் பல்கலைக்கழகத்தின் 34வது பொது பட்டமளிப்பு விழா நாளை. கோட்டபாயவுக்கு எதிராக அமெரிக்காவில் தாக்கல் செய்யப்பட்ட வழக்குகள் பாபஸ் ஜஸ்மின் சூகா. கல்வி அமைச்சின் ஜோசனைக்கு அமைச்சரவை அனுமதி. மாணவர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி. மீண்டும் ஓர் பயங்கரம். 5 ஆண்களால் உயிருடன் நெரிக்கப்பட்ட இளம் பெண். இனி விரிவான செய்திகள். ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்சவினால் அமைச்சரவைக்கு சமர்ப்பிக்கப்பட்ட சுபீட்ச தொலைநோக்கு என்ற கொள்கை பிரகடனத்தில் குறிப்பிடப்பட்ட ஞானத்தை கொண்ட பிரஜை அறிவை கொண்ட சமூகம் ஒன்றுக்கான வேலை திட்டத்தின் கீழ் ஆசிரியர்களின் தொழில் தரத்தை மேம்படுத்துவதற்காக இலங்கையில் அனைத்து ஆசிரியர் சமூகத்தையும் பட்டதாரிகளாக தரம் உயர்த்துவதற்கான வேலை திட்டம் ஒன்றை நடைமுறைப்படுத்துவதற்கு திட்டமிடப்பட்டுள்ளது. இதற்கு அமைவாக தேசிய கல்வியியற் கல்லூரிகளை பல்கலைக்கழக பீடங்களாக தரம் உயர்த்தி ஆசிரியர்களுக்கான பட்டப்படிப்பு தகுதியை பெற்றுக்கொள்வதற்கான சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுப்பது தொடர்பில் கல்வி அமைச்சர் சமர்ப்பித்த பரிந்துரைக்கு அமைச்சரவையினால் கொள்கை ரீதியில் அங்கீகாரம் வழங்கப்பட்டுள்ளது. இதேபோன்று இந்த வேலை திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்காக கல்விசார் மற்றும் உடனடி பணிகளை நிறைவேற்றுவதற்காக கல்வி மற்றும் உயர்கல்வித்துறையில் பிரதிநிதித்துவப்படுத்தும் வகையில் விசேட குழு ஒன்றை நியமிப்பதற்கு அமைச்சரவையினால் அங்கீகாரம் வழங்கப்பட்டுள்ளது. இதேவேளை முன்னாள் போராளிகளை அரசு சேவைக்குள் இணைப்பதற்கு அமைச்சரவை கடந்த வாரம் அனுமதி வழங்கியிருந்தது. அதனை உடனடியாக அமுல்படுத்துவது குறித்து அரசாங்கம் விரைவில் நடவடிக்கை எடுக்கவுள்ளதாக அரசாங்க தகவல் திணைக்களத்தில் இன்று நடைபெற்ற அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் ஊடகவியலாளர்கள் சந்திப்பின் போது அமைச்சர் வந்தல குணவர்த்தன தெரிவித்தார். புனர்வால் அளிக்கப்பட்ட முன்னாள் போராளிகளில் பட்டதாரிகள் 20 பேரை அரசு சேவைக்குள் உள்வாங்குவது தொடர்பில் தேசிய கொள்கை, பொருளாதாரம், மீள்குடியேற்றம், புனர்வாழ்வு, வடமாகாண அபிவிருத்தி மற்றும் இளைஞர் விவகார அமைச்சினால் அமைச்சரவைக்கு சமர்ப்பிக்கப்பட்ட பத்திரத்திற்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. இவ்வாறு தெரிவு செய்யப்பட்டுள்ளவர்கள் யுத்த காலத்தில் விடுதலை புலிகள் இயக்கத்தோடு சம்பந்தப்பட்டவர்கள் எனவும், வடக்கு கிழக்கில் யுத்தம் நிறைவுக்கு கொண்டுவரப்பட்டதன் பின்னர் இலங்கை இராணுவத்தினரால் புனர்வாழ் அளிக்கப்பட்டவர்கள் ஆவார்கள். அவர்களுடைய கல்வி தகமைகள் குறித்து அவதானம் செலுத்திய புனர்வாழ்வு பணிப்பாளர் நாயகம் அவர்களுக்கு பட்டப்படிப்பை முடிப்பதற்கான சந்தர்ப்பத்தை வழங்குமாறு இலங்கை அரசிடம் கேட்டுக் கொண்டார். அதனை ஏற்றுக்கொண்ட இலங்கை அரசாங்கம் அதற்கான சந்தர்ப்பத்தை வழங்கியிருந்தது. அதன் அடிப்படையில் தமது பட்டப்படிப்பை நிறைவு செய்த புனர்வாழ் அளிக்கப்பட்ட முன்னாள் போராளிகளில் 20 பேரை அரசு சேவைக்குள் உள்வாங்க இளைஞர் விவகார அமைச்சு தீர்மானித்துள்ளது. இதற்கு முன்னர் இவ்வாறு பட்டப்படிப்பை முடித்த புனர்வாழ் அளிக்கப்பட்ட முன்னாள் போராளிகள் 65 பேர் அரசு சேவையில் இணைத்துக் கொள்ளப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் 34வது பொது பட்டமளிப்பு விழாவின் 2வது பகுதி இடம்பெறவுள்ளது. பல்கலைக்கழகத்தின் வேந்தர் பேராசிரியர் எஸ் பத்மநாதன் தலைமையில் நாளை முதல் ஞாயிற்றுக்கிழமை வரை இந்த நிகழ்வு இடம்பெறவுள்ளது. 11 அமர்வுகளாக 34வது பொது பட்டமளிப்பு விழாவின் 2வது பகுதி இடம்பெறவுள்ளது. இதன்போது கலைப்பீடம், விஞ்ஞான பீடம், முகாமைத்துவ கற்கைகள், வணிக பீடம், விவசாய பீடம், மருத்துவ பீடத்தைச் சேர்ந்த 1369 உள்வாரி பட்டதாரிகளுக்கும், உயர் பட்ட படிப்புகள் பீடத்தைச் சேர்ந்த 64 பட்டதாரிகளுக்கும், 31 டிப்ளோமாதாரிகளுக்கும் பட்டங்களும் தகமை சான்றிதழ்களும் வழங்கப்பட உள்ளன. அத்துடன் 348 வெள்ளிவாரி பட்டதாரிகளின் பெயர்கள் வாசிக்கப்பட்டு பட்டங்கள் உறுதிப்படுத்தப்பட உள்ளன. இலங்கை ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்சவுக்கு எதிராக அமெரிக்க நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்திருந்த 11 பேர் தங்கள் வழக்குகளை தற்காலிகமாக விலக்கிக் கொண்டுள்ளதாக சர்வதேச உண்மை மற்றும் நீதிக்கான திட்டம் என்ற சர்வதேச அமைப்பு தெரிவித்துள்ளது. கோட்டபாய ராஜபக்சவின் பதவிக்காலம் முடிவடைந்த பின்னர் அவருக்கு எதிராக மீள வழக்கு தாக்கல் செய்வதற்கு பாதிக்கப்பட்டவர்களுக்கு உள்ள உரிமையை பாதுகாப்பதற்காகவே இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக குறித்த சர்வதேச அமைப்பின் நிறைவேற்று பணிப்பாளர் ஜஸ்மின் சூகா தெரிவித்துள்ளார். கோட்டபாய ராஜபக்ச வாழ்நாள் முழுவதும் ஜனாதிபதியாக இருக்கப் போவதில்லை என தெரிவித்துள்ள அவர், ஒருநாள் கோட்டபாயவுடன் அவருக்கு உதவியவர்களும் பொறுப்பு கோரும் நிலை ஏற்படும் என ஜஸ்மின் சூகா குறிப்பிட்டுள்ளார். இந்த தாமதம் காரணமாக பாதிக்கப்பட்டவர்கள் நீதிக்காக நீண்ட நாட்கள் காத்திருக்க வேண்டியிருக்கும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். மேலும் வழக்கு தாக்கல் செய்தவர்கள் மற்றும் அவர்களது குடும்பத்தவர்களுக்கு எதிராக பழிவாங்கல் நடவடிக்கைகள் இடம்பெற்றால் இந்த குற்றங்களுக்கு யார் காரணம் என்பது தெளிவாகிவிடும் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இதனை சர்வதேச சமூகம் உன்னிப்பாக அவதானித்து வருவதாகவும் தெரிவித்துள்ளார். சர்வதேச உண்மை மற்றும் நீதிக்கான திட்டம் கவுஸ்பீல்ட் LLP என்ற அமைப்புடன் இணைந்து வழக்கு தாக்கல் செய்வதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டிருந்தது. இதன்படி ஏப்ரல் 2019 கலிபோர்னியா நீதிமன்றில் ரோய் சமாதானம் என்பவர் வழக்கு தாக்கல் செய்த நிலையில் இதன் பின்னர் ஜூன் மாதத்தில் 2 சிங்களவர்கள் உட்பட 10 பேர் வழக்கு தாக்கல் செய்திருந்தனர்.
சித்திரவதையால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அமெரிக்க நீதிமன்றில் நீதி வழங்கும் சித்திரவதையால் பாதிக்கப்பட்டவர்கள் பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. பாடசாலை சீருடைக்கான வவுச்சர் வழங்கும் செயல்முறையை தொடர்ந்தும் செயற்படுத்தும் கல்வி அமைச்சின் யோசனைக்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது. அதன்படி 2020 முதல் பாடசாலை மாணவர்களுக்கு சீருடைகளை பெற்றுக்கொள்வதற்கான வவுச்சர்களை தொடர்ந்தும் வழங்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இன்றைய தினம் அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் போதே அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் வந்துல குணவர்தன இதனை தெரிவித்தார். 2020 புதிய அரசாங்கத்தின் பதவிக்காலத்தின் தொடக்கத்தில் அனைத்து மாணவர்களுக்கும் பாடசாலை சீருடைகள் வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கல்வி அமைச்சர் டலஸ் அழகப்பெருமை முன்னர் குறிப்பிட்டிருந்தார். சீருடைக்கு பதிலாக பவுச்சர்களை வழங்க கடந்த அரசாங்கம் மேற்கொண்ட நடவடிக்கை காரணமாக அரசாங்கத்திடம் அதிக செலவுகள் ஏற்பட்டுள்ளதாக ஜனாதிபதியான குழுவிற்கு முறைப்பாடுகள் கிடைத்துள்ளதாகவும் கூறியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. 5 ஆண்களால் கொடூரமான பாலியல் வன்புணர்வில் இருந்து தப்பிய பெண் தற்போது அதே குழுவினரால் உயிருடன் தீ வைத்து எரிக்கப்பட்டுள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலத்தைச் சேர்ந்த 23 இளம்பெண் கடந்த மார்ச் மாதம் மர்ம நபர்களால் பாலியல் வன்புணர்வு செய்யப்பட்டார். இந்த சம்பவம் தொடர்பாக அவர் கொடுத்த புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து 2 கைது செய்து சிறையில் அடைத்தனர். இந்நிலையில் பிணையில் வெளிவந்த அந்த 2 குற்றவாளிகள் தங்களுடைய கூட்டாளிகள் 3 பேருடன் சேர்ந்து அதிகாலை 4 மணியளவில் புகார் கொடுத்த இளம்பெண்ணை கடத்திச் சென்றுள்ளனர். ஊருக்கு வெளியே கொண்டு சென்றதும் உடலில் மண்ணெண்ணெய் ஊற்றி தீ வைத்துள்ளனர். இந்த சம்பவம் அறிந்து விரைந்து சென்ற போலீசார் 70% தீக்காயங்களுடன் உயிருக்கு போராடி கொண்டிருந்த இளம்பெண்ணை மீட்டு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். ஆனால் நிலை மோசமடைந்ததால் தற்போது லக்னோ மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளார். இதற்கிடையில் கூட்டாளிகள் 3 போலீசார் கைது செய்துள்ளனர். தப்பியோடிய முக்கிய குற்றவாளிகள் 2 தீவிரமாக போலீசார் தேடி வருகின்றனர். இந்த சம்பவத்தால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு தோன்றியுள்ளது. ஞானசார தேரர் ஜனாதிபதியின் பொது மன்னிப்பின் கீழ் விடுதலை செய்யப்பட்டமையை சவாலுக்கு உட்படுத்தி தாக்கல் செய்யப்பட்ட மனுக்கள் மீதான விசாரணை அடுத்த ஆண்டு மார்ச் மாதத்திற்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் தண்டனை பெற்ற பொதுவெலசேனா அமைப்பின் பொதுச் செயலாளர் கலகுடாத்து ஞானசார தேரர் முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவின் பொது மன்னிப்பின் கீழ் விடுதலை செய்யப்பட்டார். இதற்கு எதிராக சத்யா அக்னலிகூடம் மற்றும் மாற்றுக் கொள்கைக்கான மத்திய நிலையம் சார்பாக தாக்கல் செய்யப்பட்ட குறித்த மனுக்கள் இன்றைய தினம் உயர் நீதிமன்றில் விசாரணைக்கு வந்தது. இதன்போது குறித்த மனுவிற்கு பதில் வழங்க வேண்டியவர்கள் மாறிவிட்டமையினால் திருத்தப்பட்ட மனுக்களை தாக்கல் செய்ய நீதிமன்றம் மனுதாரர்களுக்கு உத்தரவிட்டதுடன் விசாரணையை எதிர்வரும் மார்ச் 2 வரை ஒத்திவைத்து உத்தரவிட்டது. மனுவுக்கு பதில் வழங்க வேண்டியவர்களாக சட்டமா அதிபர், நீதி அமைச்சர், ஜனாதிபதி செயலாளர், போலீஸ் மா அதிபர் பூஜித ஜெயசுந்தர, பதில் போலீஸ் மா அதிபர் மற்றும் வெளிகடை சிறை கண்காணிப்பாளர் ஆகியோர் பெயரிடப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. ஜனநாயகத்திற்கு மதிப்பளிக்கும் தலைவர் என்ற ரீதியில் சபாநாயகர் கரு ஜெயசூரிய உடன் பதவியிலிருந்து விலகுவதே சிறப்பாக இருக்கும் என வீதி, பெருந்தெருக்கள், துறைமுகங்கள் மற்றும் கப்பல் துறை அமைச்சர் ஜோன்ஸ்டன் பெர்னாண்டோ தெரிவித்தார். இந்த விடயம் தொடர்பாக மேலும் தெரிவித்துள்ள அவர், நாட்டு மக்கள் தீர்ப்பொன்றை வழங்கியிருக்கின்றார்கள். அந்த முடிவினை பிரதேச சபை தேர்தலின் போதே வழங்கினார்கள். மீண்டும் ஜனாதிபதி தேர்தலில் அந்த தீர்ப்பை வழங்கியிருக்கிறார்கள். இது வரலாற்று வெற்றியாகும். எனவே மக்களால் பெற்றுக்கொண்ட இந்த வரலாற்று வெற்றியின் மூலம் அவர்களின் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றுவதற்குரிய இடமாக நாடாளுமன்றம் மாற வேண்டுமாயின் அவர் பதவி விலகுவதே சிறந்ததாகும் என குறிப்பிட்டுள்ளார். இலங்கையர்களுக்கு விசா வழங்கும் செயற்பாட்டை சுவிஸ் தூதரகம் தற்காலிகமாக நிறுத்தியுள்ளது என வெளியான செய்தியில் உண்மை இல்லை என தூதரகம் மறுப்பு தெரிவித்துள்ளது. கடந்த நவம்பர் 25 சுவிஸ் தூதரக பணியாளர் கடத்தப்பட்டு துன்புறுத்தப்பட்ட சம்பவம் தொடர்பாக ஏற்பட்ட அதிருப்தியால் விசா வழங்கும் சேவைகள் இடைநிறுத்தப்பட்டதாக சில ஊடகங்களில் செய்திகள் வெளியாகின. இந்த விடயம் தொடர்பாக டுவிட்டரில் சுவிஸ் தூதரகத்திடம் வினவிய போது, விசா பெற்றுக்கொள்ளும் நடைமுறைகளை சுவிஸ் தூதரகம் நிறுத்தவில்லை. விசா விண்ணப்பத்தை ஏற்றுக்கொள்ளும் நடவடிக்கை தொடர்ந்து முன்னெடுக்கப்படுவதுடன் குறித்த செயல்முறை இடம்பெற்று வருகின்றது என பதிவிட்டுள்ளது. கூட்டுறவு பெரியார் வீரசிங்கத்தின் 55 நினைவு தின நிகழ்வு யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்றது. இந்த நிகழ்வு ஜால் வீரசிங்கம் மண்டபத்தில் இன்று காலை நடைபெற்றது. யாழ் மாவட்ட கூட்டுறவு சபை தலைவர் தி சுந்தரலிங்கம் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்வில் வடக்கு மாகாண கூட்டுறவு அபிவிருத்தி ஆணையாளர் போ பாகேசன் பிரதம விருந்தினராக கலந்து கொண்டார்.
மேலும் இந்நிகழ்வில் வடக்கு கூட்டுறவு அபிவிருத்தி வங்கியின் தலைவர் கலாநிதி அகிலன் கதிர்காமர், யாழ்ப்பாண கூட்டுறவு அபிவிருத்தி உதவி ஆணையாளர் திருமதி ச சியாமலா, மக்கள் வங்கி பிராந்திய முகாமையாளர் கே கோடீஸ்வரன் உள்ளிட்டவர்கள் கலந்து கொண்டனர். இதன்போது வீரசிங்கத்தின் நினைவு பேருரையை இலங்கை மத்திய வங்கியின் கிளிநொச்சி பிராந்திய முகாமையாளர் பா சிவதீபன் நிகழ்த்தியிருந்தார். மேலும் பணியாளர்கள் கூட்டுறவாளர்கள் கௌரவிக்கப்பட்டதுடன் பரிசில்களும் வழங்கி வைக்கப்பட்டது. இந்நிகழ்வில் கூட்டுறவு சபை அதிகாரிகள், ஊழியர்கள், பணியாளர்கள், பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டனர். மன்னார் மாவட்டத்தில் தொடர்ச்சியாக பெய்து வரும் கடும் மழை காரணமாக மன்னார் தீவுப்பகுதி மற்றும் தாழ்நில பிரதேசங்கள் நீரில் மூழ்கியுள்ளதுடன் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. கடந்த ஒரு வாரத்திற்கு மேலாக மன்னார் மாவட்டத்தில் தொடர்ச்சியாக மழை பெய்து வருவதனால் பல ஆயிரக்கணக்கான வயல் நிலங்கள் அழிவடைந்துள்ளதுடன் பல தாழ்நில கிராமங்கள் நீரில் மூழ்கியுள்ளன. குறிப்பாக மன்னார் தீவு பகுதியில் உள்ள ஜீவபுரம், ஜிம்ரோன் நகர் ஆகிய கிராமங்களும் பெருநிலப்பரப்பு கிராமங்களான கட்டைக்காடு, மடுக்கரை போன்ற கிராமங்கள் நீரில் மூழ்கியுள்ளன. தொடர்ச்சியாக மழை பெய்து வருவதால் மேலும் சில தாழ்நில கிராமங்கள் நீரில் மூழ்கும் அச்சம் காணப்படுகின்றது. அத்துடன் மீனவர்களும் மீன்பிடி நடவடிக்கைகளை தவிர்த்து வருவதுடன் மக்கள் வீடுகளுக்குள்ளேயே முடங்கியுள்ளனர். சில கிராமங்களில் வீதிகள் நீரில் மூழ்கியுள்ளதுடன் மழைநீர் வடிந்தோட முடியாத நிலையில் ஒழுங்கான வடிகால் அமைப்புகள் செய்யப்படாத காரணத்தினால் மக்கள் தாமாக முன்வந்து கொட்டும் மழையிலும் கால்வாய்களை ஆழப்படுத்தும் நடவடிக்கைகளில் ஈடுபட்டனர். பாதிக்கப்பட்ட மக்களின் விவரங்கள் தொடர்பாக பிரதேச செயலகம் மற்றும் மன்னார் மாவட்ட அனர்த்த நிலையம் நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. இனம் தெரியாதவர்களால் கடத்தப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டதாக தெரிவிக்கப்படும் சுவிஸ் தூதரக பணியாளரை மருத்துவ சிகிச்சைக்காக இலங்கையிலிருந்து சுவிஸுக்கு கொண்டு செல்வதற்கு சுவிஸ்லாந்து தூதரகம் அனுமதி கோரியதாகவும் அதனை மறுத்துவிட்டதாகவும் வெளிவிகார அமைச்சர் தினேஷ் குணவர்த்தன தெரிவித்துள்ளார். வேண்டுகோள்கள் விடுவிக்கப்பட்ட போதிலும் குறிப்பிட்ட பெண் போலீசாரிடம் வாக்குமூலம் அளிக்கவில்லை எனவும் அமைச்சர் தெரிவித்துள்ளார். குறிப்பிட்ட பெண்ணை மருத்துவ சிகிச்சைக்காக அவரது குடும்பத்தினருடன் இலங்கையிலிருந்து வெளியே கொண்டு செல்வதற்கான அனுமதி கோரப்பட்டது என தெரிவித்துள்ள இலங்கையின் வெளிவிகார அமைச்சர் தினேஷ் குணவர்த்தன, தூதரக பணியாளரை கொண்டு செல்வதற்காக ஆம்புலன்ஸ் விமானத்தை இலங்கைக்கு கொண்டு வருவதற்கு சுவிஸ் அதிகாரிகள் முயன்றனர் எனவும் தெரிவித்துள்ளார். நவம்பர் 25ஆம் தேதி இடம்பெற்றதாக தெரிவிக்கப்படும் சம்பவம் குறித்து குறிப்பிட்ட பெண்ணிடமிருந்தோ அல்லது தூதுவரிடமிருந்தோ உத்தியோகபூர்வ முறைப்பாடுகள் எதனையும் பெறாத போதிலும் தூதுவர் வழங்கிய குறைந்தளவு தகவல்களை அடிப்படையாக வைத்து காவல்துறையினர் விசாரணைகளை மேற்கொண்டனர் என தெரிவித்துள்ள அமைச்சர், இந்த விசாரணைகளின் போது குற்றச்சாட்டுகள் சிறிதளவு கூட உண்மை இல்லை என்பது தெரிய வந்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். எங்கள் அரசியல் தலைமைத்துவத்தின் மீது சேற்றை வாரி இறைக்கும் பொய்களையும் புலியான தகவல்களையும் தெரிவிக்கும் மற்றொரு நடவடிக்கையாக இதனை காண்கின்றேன் என அமைச்சர் தெரிவித்துள்ளார். தரணிவாழ் தமிழர்களின் இதய ஒலி தமிழன் 24.com